ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமமாய் இப்படுவதாக ஒரே ஒரு சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே நம்மோடு நிற்பார்கள். ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற மாற நம்மோடு நிற்கிற மனிதர்களும் மாறிப்போவார்கள், மாறிப்போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி என்று கேட்டால், அவர் எப்பாற்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும், உயர்வோ தாழ்வோ எந்த நிலைமையிலாயிருந்தாலும், நம்மோடு நிற்பவராக மாத்திரமல்ல நமக்காக நிற்கிறவராயிருக்கிறார். எந்த மனிதனும் நமக்காக நின்று நம் சார்பில் யுத்தம் செய்து நமக்காக பரிந்து பேச மாட்டார்கள். ஆனால் இயேசு நமக்காக நின்று யுத்தம் செய்து நமக்காக நம் சார்பில் நின்று பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நமக்காக நின்று வாதாடி அவர் அற்புதமாக நடத்துகிறார். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒருவேளை நிற்க வேண்டிய குடும்பத்தார் உங்களோடு நிற்காமல் மாறிப்போயிருக்கலாம். நிற்க வேண்டிய மனிதர்கள் உங்களை விட்டு மாறிப்போயிருக்கலாம். உங்களோடு நிற்க வேண்டிய உறவினர்கள் உங்களை விட்டு மாறிப்போயிருக்கலாம். நம்பினவர்கள் உங்களை விட்டு மாறிப்போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக நிற்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது யார் மாறிப்போனாலும் யார் விலகி போனாலும் அவர் உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்காக நின்று உங்களை அற்புதமாக வழி நடத்துவார். ஸோ இந்த நாட்களில் உங்களுக்காக நிற்கிறவரோடு நீங்கள் நில்லுங்கள். அவர் உங்களை அதிசயமாக எந்த சூழ்நிலையிலையும் நடத்துவார். காட் பிளஸ் யூ.